ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சொல்வதெல்லாம் உண்மை லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்துட்டு ஒரு பவுல் செஞ்சாங்க, ஐஸ் பவுல். ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். சூப்பரா வந்துருக்கு. அவங்க வந்து ஒரு 12 மணி நேரம் வைக்க சொல்லியிருந்தாங்க. என்னோட ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு 4 ஹவர்ஸ்லேயே வந்துருச்சு. நான் வந்துட்டு எப்படி பண்ணேன் அப்படின்றத வீடியோல பார்க்கலாம். ஸோ மேம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பவுல் எடுத்திருந்தாங்க, நான் சின்ன பவுல் தான் எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வாட்டர் போட்டுக்கலாம். அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தாங்க. நான் வந்து மேங்கோ போட போகிறேன். ஸோ மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட போட்டுக்கலாம். அடியில் கொஞ்சம் போட்டுட்டு திரும்ப இந்த பவுல் வந்துட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன், அதை மேலே வச்சுருக்கேன். அவங்க வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருந்தாங்க, நான் வந்து மேங்கோ போடுறேன். நம்ம இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த மேங்கோ வந்து நல்லா எல்லோவாக கலராக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம போடுறோம். ஸோ இதை வந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கிறேன். ஸோ பாருங்கள், பவுலில் வந்துட்டு நல்லா இருக்குது. இங்கே வந்து தண்ணி வச்சுருக்கேன், அதில் வச்சிடலாம். நான் வந்து சின்ன பவுலில் தான் செஞ்சேன், அவங்க வந்துட்டு நல்லா பெரிய பவுலில் செஞ்சுருந்தாங்க. ஸோ இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு. மேலே இருக்கிற பவுல் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம கீழேயும் தண்ணி வச்சுருந்ததுனால கீழே இருக்கிறது வரும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இப்படி கவுத்துட்டு மேலே தண்ணி ஊற்றி சொன்னாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணால் வரும்னு நினச்சி நான் பண்ணுறேன். வந்துட்டே இருக்கு பாருங்க, மூவ் ஆகுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் போட்டேன், மேங்கோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. வாவ், பவுல் சூப்பராக வந்துருக்கு. இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் அவங்க எடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா வந்துடும் நாங்கள். சூப்பராக வந்துருக்கு பவுல். அவங்க வந்து ரொம்ப பெருசாக பண்ணியிருந்தாங்க, பெரிய பவுலாக பண்ணியிருந்தாங்க. நான் சின்னதில் தான் ட்ரை பண்ணேன், சூப்பராக வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் வாங்கினேன். ஸோ அந்த ஐஸ்கிரீம் வந்து இதில் வச்சிருக்கேன். இதில் ஐஸ்கிரீம் வச்சு சாரி ஐஸ்கிரீம் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அப்படியே கரையாமையும் இருக்கும். ஏன்னா ஐஸ் பவுல் தானே இது, அதனால இல்ல அந்த ரவுண்ட் ரவுண்டா வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஸ்பூன் எடுத்துருந்தேன். செம்மையா வந்துட்டு கடையில வாங்கதான், பட் வந்துட்டு இந்த பவுல்ல வச்சு சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து அவங்க வந்து ஃப்ளவர் போட்டிருந்தாங்க, நான் வந்துட்டு மேங்கோ போட்டேன். நீங்கள் வந்துட்டு ஆரஞ்ச், எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு செய்யலாம். உங்கள்கிட்ட ஒரு சின்ன பவுல் வேணும்
சாரி இந்த மாதிரி வந்து நீங்க எந்த பவுல் எந்த சைஸ் பவுல்லனாலும் செய்யலாம் ஒன்னு பெருசா இருக்கணும் ஒன்னு சின்னதா இருக்கணும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி வந்து பவுல்ல சாப்பிடும்போது கிட்ஸ் எல்லாமே வந்துட்டு விருப்பமா சாப்பிடுவாங்க இதுல வந்து ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு साधारण आइसक्रीम नामे पिटिकम बट வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுல்ல வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பரா இருக்கு அவங்க வந்து சொல்லிருந்தாங்க குட்டி பவுல் இருந்துச்சு அப்படினா அதுலயே வந்து நம்ம ஐஸ்கிரீம் போட்டு இல்ல வந்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிச்சறேன் என்கிட்ட இந்த சைஸ்லாம் பவுல் இருந்துச்சு சோ அதனால நான் இதை ட்ரை பண்ணேன் இந்த மேங்கோ வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கு सूपर कंडीपा ट्राई पनी पारेंगे ट्राई पनी पाते तो निम्न उधर कमेंट पनेगा इन्हीं वालों ट्राई पने का अभी ना यानी किधर इंस्टाग्राम में टैग पनेगा इंद्र वीडियो वालों कुछ चल काम भी ना निकले कंडीपा इंद्र वीडियो वालों कुछ चिंदा लाइक पनेगा शेयर पनेगा कमेंट पनेगा இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स